ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருள் உலகம் நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி குலோப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக ஸ்பாஞ்சியான குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வெடிப்பே இல்லாமல் எதுவும் இல்லாமல் எப்படி குலோப் ஜாமுன் பண்ணுறதுன்னு நான் இதில் டிப்ஸ் கொடுத்துருக்கேன் குலோப் ஜாமுன் செய்ய தேவையான பொருட்கள் குலோப் ஜாமுன் மிக்ஸ் முந்நூற்றம்பது கிராம் தண்ணி எண்ணூறு மில்லி சீனி ஐநூறு கிராம் ஏலக்காய் தூள் எண்ணெய் தேவையான அளவு குலோப் ஜாமுன் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பிசையணும் பாலை நிறையா ஊற்றிட்டிங்கன்னா பால் சரியாக குலோப் ஜாமுன் மாவில் மிக்ஸ் ஆகாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி பிசைஞ்சிக்கணும் நீங்கள் தண்ணி கூட ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் நான் இதில் பால் யூஸ் பண்ணி பிசைஞ்சிருக்கேன் மாவு பிசைகிறதுக்கு முன்னால் ரெண்டு வாட்டி மாவை சல்லடை வச்சு சளிச்சுக்கணும் சளிச்சுட்டு தான் நம்ம பால் ஊற்றி பிசைய ஆரம்பிக்கணும் அப்போ தான் மாவில் கட்டி இல்லாமல் இருக்கும் மாவை பிசையும் போது மீடியம் ப்ரெஷரில் பிசையணும் சப்பாத்தி மாவு மாதிரியும் பிசைஞ்சிடக்கூடாது ரொம்ப மிருதுவாகவும் பிசையக்கூடாது மீடியமான ப்ரெஷர் கொடுத்து மாவை பிசையணும் மாவு பிசைகிறது தான் ரொம்ப முக்கியம் மாவை சரியாக பிசையிலனா குலோப் ஜாமுன் சரியாக வராது எனக்கு இந்த மாவை பிசைய நூற்றி இருபத்தஞ்சி மில்லி பால் தேவைப்பட்டுச்சு பால் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க பிசையும் போது பால் அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் உருண்டை பிடிக்க வராது அதனால கவனமாக பாலை ஊற்றி பிசையணும் மாவு கொஞ்சம் உருண்டு வந்தோடனே இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து எல்லா பக்கமும் கொஞ்சம் அழுத்தி 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 பிசைஞ்சிக்கணும் லைட்டாக பாலை வேணால் தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கணும் ரொம்ப அழுத்தி பிசைய வேண்டாம் மீடியமாக அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க எல்லா பக்கமும் லைட்டாக அழுத்தம் கொடுத்தே பிசைஞ்சிட்டு வரணும் அப்போ தான் மாவு நல்லா உருண்டு ஆகும் மாவு நல்லா உருண்டு வந்தோனே ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே அந்த மாவை அப்படியே ஊற விட்டுறணும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து தான் நம்ம அந்த மாவை எடுத்து உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கணும் இப்போ நம்ம கையில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தடவிக்கிட்டு கொஞ்சம் போல் மாவை எடுத்து உள்ளங்கையில் வச்சு உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் மாவு உருட்டும்போது எல்லா பக்கமும் அழுத்தம் கொடுத்து உருட்டணும் எல்லா பக்கமும் நம்ம அழுத்தி உருட்டும்போது தான் மாவு வந்து நல்லா உருண்டு வரும் அதோடு இல்லாமல் வெடிப்பு எதுவும் இல்லாமல் நல்லா நீட்டாக உருண்டிருக்கும் க்ராக்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக நம்ம உருட்டலாம் நான் இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி உருட்டின உருண்டைகளை நம்ம உடனே பொறிக்கணும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அது ட்ரை ஆகி விரிசல் விழா வாய்ப்பு இருக்குது ஸ்டவ்வை ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் ஊற்றிக்குவோம் என்ன சூடானோன்னு நம்ம இந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சிக்கலாம் நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் உருண்டை உருட்டிக்கலாம் மீடியம் சைஸில் உருட்டினீங்கன்னா அது ஃப்ரை பண்ண ஈஸியாக இருக்கும் உருண்டை பொன்னிறம் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிக்கோங்க அப்பப்போ கரண்டியால் எண்ணெயை கிளறி விடுங்க அப்போ தான் உருண்டை எல்லா பக்கமும் வேகும் ஒருவேளை உங்களுக்கு உருண்டை பிரிஞ்சிருமோன்னு பயமாக இருந்ததுன்னா முதல்ல ஒரு உருண்டையை பொரிச்சு பாருங்கள் அது சரியாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் மீதி உருண்டைகளை பொரிச்சிக்கோங்க ஒரு வேளை உங்களுக்கு உருண்டை பிரிஞ்சிடுச்சுன்னா மீதி இருக்கிற உருண்டையை உள்ளங்கையில் எண்ணெயோ நெய்யோ தடவி திரும்பியும் உருட்டி போடுங்க அப்போ உங்களுக்கு உருண்டை பிரியாமல் கிடைக்கும் இதில் நான் முதல்ல போட்ட உருண்டை வந்துடுச்சு நான் அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் மீதி இருக்கிற உருண்டைகளை நான் இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கணும் இப்போ நான் எல்லா உருண்டையும் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் எந்த உருண்டையிலையும் எந்த விரிசலும் இல்லை இப்போ சீனி பாகு ரெடி பண்ண ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ சீனியை சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க உருண்டைகளை பொரித்த உடனே ஜீராவை ரெடி பண்ணுங்கள் ஏன்னா ஜீராவில் உருண்டையை போடும்போது உருண்டை கொஞ்சமாக சூடாக இருக்கணும் நல்லா ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க ஒரு சிட்டியை உப்பு போடுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் கம்பி பதம் வர வரைக்கும் கொதிக்க விடாதீங்க இந்த மாதிரி பதம் உடனே நீங்கள் ஏலக்காய் தூள் போட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை இப்போ நான் ஏலக்காய் பொடி போட்டு கிளறி விட்றேன் நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற உருண்டைகளை இந்த பாகல இனி போட்டுடலாம் உருண்டைகளை போட்டு அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற விட்ருங்க இப்போ நமக்கு சாஃப்டான ஜூஸியான ஸ்பாஞ்சியான குலோப் ஜாமுன் ரெடியாக இருக்குது இதை நான் ஒரு சர்விங் பவுலில் மாற்றி வைக்கிறேன் எந்த விதமான விரிசலும் இல்லாமல் நல்லா இருக்குது குலாப் ஜாமுனு பாருங்கள் இது நல்லா உள்ளே நல்லா வெந்திருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்